யாகுல்ட் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும். அண்ணன் சாங்குனால சாக்கடிக்கும் கரண்ட் பசங்க வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க நாங்க தனியா ஜெயிச்சிருக்காரு இவரை பார்த்து நாங்களும் இது மாதிரி வளரணும் அவரு இன்னும் பார்க்க ஒன்னவர் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஒரு பாட்டு ஒரு பாட்டோட போனோம் சும்மாலாம் போக கூடாது அண்ணனை போய் பார்த்துட்டு பாடுவோம் நான் ரெடி ஃபேன்ஸை பார்க்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இவ்வளோ பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எவ்வளோ பிடிக்கும் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் எந்த ஊர் நீங்க நான் சென்னை ராயபுரம் ராயபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தீங்களா ஐயோ ரொம்ப நன்றிப்பா ஏன் அங்கேயே பார்த்துருப்பனே தேங்க்யூ உங்கள் பேர் கோகுல்ண்ணா கானா கோகுல் கானா கோகுல் தென்ன தோலக் யாரு நீங்களா ஓகே ரைட் அப்பு அப்பு தோலக் அப்பு சூப்பர் பாடலாமே பாடலாமா ரெடி நான் உங்களை வச்சே பாடியிருக்கேன் நான் எழுதியிருக்கேன் அந்த பாட்டு என்ன வச்சா ஆமாண்ணா பாடலாமாண்ணா கண்டிப்பா கோகுல் படிச்சாரு கோயம்புத்தூர் காலேஜ் ஆதி அண்ணனுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் பாட்டுல பிரசன்ட் மியூசிக் லெஜண்ட் அண்ணன் சாங்குனால சாக்கடிக்கும் கரண்ட் அண்ணன் இசையும் இனிமையா இருக்கு நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் இசைய முருகே தாய்மொழிய தமிழ பன்னாரு ராப்பி சோமிட்டா சோ மஜா அண்ணாதான் டாப்பி தாய்மொழிய தமிழ பன்னாரு ராப்பி ஏ சோ மஜா சோ மிட்டா அண்ணந்தா டாப்பி வளரும் போது வேதனை சிறு வயதுல சோதனை அண்ணன் கொஞ்ச நாள்ல பண்ண போறார் உலக சாதனை அண்ணன் புகழ பத்தி கோகுல் பாடின அண்ணன் சொந்த ஊரு ஈரோடு வாசிப்பாரு கீபோர்டு பியானோவை பிரிச்சிடுவாரு இசைக்கு தைனையாக நட்புக்கு தான் துணையாக நாயகனா நடிக்க வந்தாரு தன் திறமையால உலகத்தில ஜெயிச்சு நின்னாரு ஏ சிவகுமாரின் சபதம் படத்திலையும் சுலவாக பண்ணிட்டாரு எல்லாத்தையும் ஐய சிரிச்சா சீனு சிம்பிள் மேனே டியூன போடும் அண்ணன் தாண்டானே கோயம்புத்தூர் காலேஜ் அண்ணன் பேசுவாரு நிறைய விதம் லாங்குவேஜ் பாட்டுல பிரசன்ட் மியூசிக் லெஜண்ட் அண்ணன் சாங்குனால சாக்கடிக்கும் கரண்ட் அண்ணன் இசையும் இனிமையா இருக்கும் சிங்கலா வந்தாரு சிகரத்தை தந்தாரு சிங்கமா வந்தாரு சிகரத்தில் நின்னாரு காதலுக்கு சாதி மதம் பார்க்காதுன்னு கருத்தை சொன்னாரு ஆதி என்ன படிச்சு வளர்ந்த கடவுள் யாரு வாதியாரு மகாகவி பாரதியாரு ஏ சிறு வயதில சோதனை வளரும் போது வேதனை ஏ சிவகுமாரின் சபதம் படத்திலையும் சோளமே நான் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் சிரிச்சா சீனு சிம்பிள் மேனே அது என்ன பிக்ஷானு கோகுல் நானே நல்ல செய்திக்கு நல்ல செய்திக்கு அண்ணாதிக்கு காத்துன்னு இருக்கிறாங்க கம்மிங் சூன் மூவிக்கு ஏ வெற்றி நோக்கி போட்டாரு ஹாப்பி ஏ வெற்றி நோக்கி போட்டாரு மேப்பி தலையில போடுவாரு பீபாயி கேப்பி நான் செதுக்கி செதுக்கி எழுதுன இந்த வரிய
கோயம்புத்தூர்ல காலேஜி ஆதி அண்ணனுக்கு ஏகப்பட்ட நாலேஜி பாட்டுல பிரசண்டி பாட்டுல பிரசண்டி உண்மையா மியூசிக்கில் லெஜெண்டி மூஞ்சிக்கு போடு பா சோப்பு அண்ணனை மயிரி பாட முடியுமா ராப்பி உங்க பாட்டை கேட்டு இருந்தனா நான் டிவியில உங்க கூட இப்போ பயணுகிறேன் நானும் நேரில் எனக்கு சந்தோஷம் தம்பிக்கு உல்லாசம் எனக்கு சந்தோஷம் தம்பிக்கு உல்லாசம் ஐயா கடவுள கூட நேரில் பார்த்துடலாங்க ஆதி அண்ணனே இனிமேலும் பார்க்க முடியுமா இன்று நாளே மறக்காத நாளே இன்று நாளே பொக்கிச நாளே அண்ணது அண்ணனை பற்றி பாடுறேன் கோகுல் பாட்டை கேளு அண்ணன் படித்தாரு கோயம்புத்தூர்ல காலேஜி அது என்ன நேரில் பாட்ட பாடுன எனக்கு இது மாரி சந்தோஷம் கிடைக்கல கண்ணாவை பாடுனு ஆசை மனசுல என்னை உட்கார வச்சு இப்படி புகழ்ந்து வாழ்க்கையில யாருமே பேசினது இல்லையே கோகுலு ரொம்ப நன்றி கோகுலு சரி இங்க பாட்ட என் படத்துல பாடுறியா பாருங்க இப்பதான் மைக்கேல் பாடுனா அத்து நீ தான் கானா கோகுல் அத்து படமோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோ உங்களோட ஒரு பாட்டு பண்ணியே தீர்றானா நம்மள பிடிச்சவங்கள நம்ம தானே தூக்கி விடணும் என்ன கோகுலு தேங்க்ஸ் கோகுலு நான் மட்டும் பாட மாட்டேன் கண்டிஷன் என் பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் எல்லாரும் பாடினா ரெடி என்ன எல்லாம் ஓகேவா எல்லாம் ஓகேவா 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 ஓகே டன் இப்போ வாங்க பாடலாம் அப்பு அச்சு நவுத்து கமான் 1 2 3 குத்தே ஏன் சிங்கிள் பசங்க மிங்கிலாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெட்டி செங்கல் கூட்டுங்க நாங்க சிங்கிள் பசங்க ஏ கமிட்டட் இன் ஸ்டேட்டஸ் மாத்த சிக்னல் கூட்டுங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க கலரி என்ன கலரி என்ன அவளுக்காக போடுவனா அங்க நாங்க சேர்ந்து போக தடை போட்டாச்சு ஏ கேரளத்து காஞ்சனா சிரிச்சனா டென்ஷனா ஓகே சொன்னா தக்தினா இவன் உன்ன நானும் பக்காவான பர்சனா நீ ஒத்திக்கிட்டு வருஷனா ஒர்க் பண்ணுவ புருஷனா நீங்களாக வந்து இருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க நாங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க அவன் அப்ப வந்தா ரிப்பீட் ஆவான் சிங்கிள் பசங்க ஆனா அப்புறமா ரிப்பீட் ஆவான் நாங்கள் சும்மா ஜாலியாக ஸ்டுடியோவில் செஷன்ஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒரு நாள் உங்களை கூப்பிட்றேன் வாங்க யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க எதுக்கா சின்ன வயசில் பாரதியார் யூனிவர்சிட்டி தான் எங்கள் வீடு ஸோ குவார்ட்டர்ஸில் தான் இருப்பேன் இப்போ வரப்போ ஒரு ஆளுக்கு செலவு வச்சுருக்காங்க அவர் யாரெல்லாம் எனக்கு தெரியாது பால் மாசாக இருக்கார் மீசெல்லாம் வச்சுருக்காரு தலைப்பாலாம் கட்டு அப்படி நிற்பார் பாரதி யூனிவர்சிட்டி வரப்போ அந்த செல்லை தான் நீங்கள் பார்ப்பீங்க டெய்லி அங்கே தான் ஸ்கூலுக்கு வந்து பஸ் ஏறுவேன் சைக்கிளில் போகிறப்ப அதுவே தான் கிராஸ் ஆகி போகணும் யார் இவர் யார் இவர் இவருக்கு ஏன் செலவு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறேன் யாருப்பா இந்த பாரதியார்னா எங்கள் அப்பா வந்து சொன்னார் இவர் கவிதைகள் மூலம் புரட்சியை ஏற்படுத்தி இந்த மாதிரி விடுதலை இப்போ அப்படிலாம் வந்தார் அப்படின்னப்போ ஓ ரைட் அப்படின்னு சொல்லி நான் ரேப் இந்த இப்போ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சால் அட்டி சம்மட்டி விடும் ஸோ அதனால் வந்து நான் யோசிக்கிறேன் நம்ம ஒரு ஃபேஸ் வேணும் ஸோ அப்போ நம்ம பயங்கர ஃபோர்ஸாகவும் எழுதணும் அதே சமயத்தில் நம்ம ரேப் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி யார் அப்படின்னு பார்த்தா எனக்கு பாரதியார் ஒரு சிங்க் வந்துச்சு அப்போ தான் அந்த ஒரு நெட்டில் அந்த இந்த இது பார்த்தோம் அது வந்து ஞானி சார் வந்து அவர் ஒரு ஆர்ட் அது அதை எடுத்து ஹிப்ஹாப் தமிழ்னு லோகோ போட்டு நான் எங்கே பர்ஃபார்ம் பண்ண போனாலும் மூஞ்சி காட்ட மாட்டேன் முதல்ல ஒரு கட்சி இப்போ நிறைய பேர் காலேஜில் அப்போல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு கேப் போட்டிருப்பேன் மூஞ்சி பேண்டானா கட்டியிருப்பேன் கண்ணு மட்டும்தான் தெரியும்
இப்போ போட்ட மாஸ்க் நான் அப்பவே போட்டேன் ஸோ அதனால் முறுக்கில் அந்த லோகோ வந்துச்சு அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக எனக்கு அவர் தெரிஞ்சனால அவர் அப்படியே வந்துச்சு ஸோ அந்த டைமில் அது அப்படியே வந்தப்போ படத்துக்கு வந்தோன்னா ஆதி என் ஜீவான்னு வைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தோம் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து அது நம்ம கொடுத்துக்கிட்ட பேர் இது மக்கள் கொடுத்த பேர் இதுலேயே கண்டினியூ ஆகும்னு சொல்லி இன்னி வரைக்கும் என் டைட்டில் கார்டில் ஆதிலாம் வராது ஹிப்ஹாப் தமிழா தான் நாதஸ்வரம் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது நாதஸ்வரம் தான் அது வந்து அது ஒரு மேஜிக் அந்த அந்த இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் கீபோர்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரம் வாசிப்பேன் கீபோர்டில் வாசிப்பேன் பியானோ ரோல்னு ஒன்று இருக்கும் எஃப்எல் ஸ்டுடியோவில் அந்த பியானோ ரோல் வச்சு தான் பியானோ வாசிப்பேன் ஸோ நான் கீபோர்டில் இப்படி கற்றுக்கல நான் சவுண்டை வச்சு எப்படி அதான் அன்றைக்கி இருந்த வாய்ப்புக்கும் வசதிக்கும் நான் அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் ஃபார்மேட் ஆஃப் மியூசிக்னு ஒரு என்னென்னா மியூசிக்னால் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோன்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ இந்த கிளாஸ் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க பட் அப்படிலாம் இல்லை இசைங்கிறது ஒரு ஒரு எமோஷன் அது வரும் இப்போ கானா எங்கே கற்றுக்கிட்டேன் வரும் உள்ள நம்ம பார்க்குற விஷயங்கள்லேருந்து லிரிக் வரும் தாளத்துலேருந்து பாட்டு வரும் வந்துடும் அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு நம்மளை ஒரு அந்த காலத்துலேருந்தே ஒரு இப்படி இவங்க பாடணும் இவங்க பாடக்கூடாதுன்னு அவனை பண்ணி வச்சுட்டாங்க அதெல்லாம் இனிமேல் டிஜிட்டல் வேர்ல்டில் அதுவும் இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது ஸோ அதுக்கு ஒரு முத இதாக வேணால் இதை எடுத்துக்கலாம் ஸோ பியானோ ரோல் இதெல்லாம் வச்சு தான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன் ஏ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுப்பா என்னோடய நாளே நீங்கள் இன்றைக்கி மேக் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கோகுலு வா சேர்ந்து பாடலாம் ஆடுற தொல்லைக்கு ஒன்னே ரெண்டு மூணு குத்தே குத்தே ருமானி மாங்க நீ கார்ல ஸ்டேட் தாங்க ஊண்டாடி டோங்க நீ பிசிறு குத்த பீங்க லவ் நமீனே லவ் நமீனே அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே பாண்டி ஒயினே ஐயோ பார்த்தா உது டொயினே நான் உன்னால தாண்டி ஊரை விட்டு போல மன கொண்டாட்டத்தில் ஆடுது மைக்கேல் ஜாக்சன் போல லவ் கோலிய ஆடுது பயந்த புரோட்டு போல நான் காத புச்சின கஞ்சி கசன முட்டு கீழ தராரா உயில தயிரா சிக்ஸாம்பு மீரா அண்ண சச்சின் டெண்டுல்காரா தரமா உன்ன தட்டுவே டாஸ் போட்டு வரைஞ்சின போற மஞ்சா கலரு மாஸ் போட்டு தப்பால்னு உன்ன நான் வெச்சண்டி டார்கெட் என் பிளே கிரவுண்டு பிரிட்ஜி கீழே கூர்ச்சட்டு நீ போருக்கு சாப்பிடும் போர் பண்ணு பிஸ்கட்டு உன் கைட்ட நான் ஃபேண்டா ஃபைல அடிக்க போற மேல் வெட்டி இதெல்லாம் யார் எழுதுறா நான் எழுதுறேன் என்ன கோகுலு இதான் கோகுலு அதுதான் கானா கானாவும் ராப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அது வந்து யூஎஸில் அவங்களோட ஃபார்மேட் ஆஃப் இது வந்து ஸ்போக்கன் வேர்ட் இதுவும் ஸ்போக்கன் வேர்ட் தான் அவன் ஒவ்வொரு டைமும் பாடுறப்ப அவன் ஏன் தோலை நிறுத்துறான்னா அவன் வார்த்தை அங்கே அவன் லிரிக் அதை கேட்கணுங்கிறதுக்காக தோலை நிறுத்தி இது பண்ணுறான் அடுத்து திரும்பி தோல் கூட ஜாயின் பண்ணி எல்லோரும் இதே தான் ஹிப்ஹாப்பும் கிட்டத்தட்ட வேறு வேறு ஆர்ட் ஃபார்ம் அதுவும் மக்களுக்காக வந்து இது பண்ணி குரல் கொடுக்குற ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ஹிப்ஹாப் ரேப் அந்த ஹோல் இதுவும் அதே மாதிரி தான் இது கானா கிட்டத்தட்ட இது ஒன்று தான் பட் ரேப்பர்ஸை எப்படி பார்க்குற சொசைட்டி நம்ம கானா ஆளுங்களை வேறு மாதிரி பார்க்குது இதெல்லாம் உடச்சி இவங்களும் அடுத்து ஃப்யூச்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கானா வந்து தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் கானா ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை இது பிஹைண்ட் வுட்ஸில் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கேன் அது நடக்கும் அது நடக்கிறதுக்கு நானே எதா பண்ணி அதை எப்படியாவது அந்த பிரிட்ஜை இந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ கானா அண்டர் கிரவுண்டில் இருக்குது அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது அது வெறும் சினிமா மட்டும் இல்லை இவங்களால் தனித்தன்மையாகவும் மியூசிக் கொண்டு வர முடியும் அதுக்கு சரியான எயிட் பண்ணால் அவங்க எங்கேயோ வந்துடுவாங்க அட்லீஸ்ட் கோகுல் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான் இது நடத்துறதுக்கு ஏதாச்சும் நானும் பண்ணுவேன் இந்த மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்க நீ நம்ம ரெண்டு பேரும் பாட்டு பண்ணுறோம் நீ ஸ்டுடியோவில் வா நம்ம உட்காந்து ஒரு நாள் மஜா பண்ணுறோம் ஓகேவா ஸ்டுடியோக்கு வா அவ்வளோதான் தேங்க்ஸ் ஏ பிகைன் டூட்ஸுக்கு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த மாதிரி எமோஷனலாக ஏதாவது பண்ணிடுறீங்கப்பா வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க எங்கள் மூணு பேரையும் சேர்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது அண்ணன் என்னோட பாடின ராஜி அண்ணன் நானும் ஒரு ஒன்றா பாடணும் ஒரு ஜாலியாக இருந்தது பயங்கரமாக நிறைய ஹாப்பியாக பேசினார் எங்களோட அண்ணன் என்ன சொன்னார்னா கானாவை வேறு லெவலில் கொண்டு போகணும் ரேப்பும் கானா ஒன்றுன்றாரு அண்ணன் யாருமே இது வரைக்கும் அதுமாரி சொன்னது கிடையாது நான் பார்த்தது கிடையாது நான் பார்த்து ஃபஸ்ட்டு சொன்னாலே அண்ணன் மட்டும்தான் பாட்டு யார் எழுதுறா கேட்டார் நான் சொன்னேன் நான் தான் நான் எழுதுறேன் ஆ ரொம்ப நல்லா இருக்குடா நெக்ஸ்ட் மூவியில் நான் உனக்கு பாட வைக்கிறேன் நீ வா கண்டிப்பா நான் உனக்கு கூப்பிட்றேன் ஆஃபீஸ்க்கு நீ வா கோகுல் உன் ஃப்ரெண்டுங்களோட வா ரொம்ப ஜாலியாக
பேசுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிகின் வுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஆ ஹுசைன் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன்பா. சரி ஓகே, தனியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன், நான் நம்பர் வாங்கிட்டேன். உங்க அக்கா வர்க்கி இருக்கா, அவ கிட்ட பேசுங்க. ஆர்டிகல் சொல்றீங்களா? நான் ஆர்டிகல் சொல்லப்பட்டு இருக்காங்க இங்க. நீங்க தங்கச்சி சாப்பிட்டு போச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா? யாகுல்ட் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும்.